Welcome to TechNext YouTube channel. IQ, intelligent quotient, இதைப் பத்தி எல்லாருக்குமே தெரியும். சாதாரண மக்களுக்கு பொதுவாக IQ 85 115 வரை இருக்கும். 90-100 பிலோ ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, 100-120 ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, 120-140 அபோவ் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, 160-160 ஹைலி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 160-க்கும் மேலே இருக்கிறவங்கள ஜீனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 225 ஐக்கியோடைய விசாலினி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க என்ற விஷயம் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும். விசாலினி தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் வசித்து வரும் கல்யாண குமாரசாமி சேதுராக மல்லிகா தம்பதியருடைய ஒரே மகள். தந்தை ஒரு எலக்ட்ரீஷியன். 2000 மே 23 7 மாத குழந்தை உலகத்தில் கால் பதித்து விட்டார். பிறக்கும் பொழுது 1.5 கிலோ உடைய ப்ரீ மெச்சூர் சைல்டாக பிறந்தார் விசாலினி. டாக்டர்கள் குழந்தை 30 நாட்களுக்கு மேல் உயிரோடு இருக்காது, அப்படியே இருந்தாலும் காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பதியர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் நம்பிக்கையை விடவில்லை. 30 நாட்களுக்கு மேல் உயிருடன் இருக்க மாட்டாங்க என்று கூறப்பட்ட விசாலினி தான் இன்று இந்தியாவிலேயே அதிக ஐக்கிய திறன் கொண்டவர் என்றார். இது இயற்கையின் அதிசயம்தானே. இவரது 3 வயதில் விசாலினிக்கு அபார ஐக்கியூ திறன் உள்ளதாக மருத்துவர் ஒருவர் கூறினார். தனது 4 வயதிலிருந்தே கணினி பயிற்சி மேற்கொண்டு இன்று அத்துறையில் அதி மேதாவியை வலம் வந்து கொண்டிருக்கிறார் விசாலினி. இவரது சாதனை பட்டியலில் கணக்கெடுத்தால் பள்ளிப்படிப்பு 9 வகுப்பு வரை, அதிலும் 2 முறை டபுள் ப்ரமோஷன், அதுவும் அவங்க பிரைமரி ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு விருதுநகரில் உள்ள கசினிகிரம் பல்கலைக்கழகத்தில் பிடெக் ஆனர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பை முடித்துள்ளார். அதிலும் 4 வருடம் படிப்பை 3 வருடத்தில் முடித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் 13 அகில உலக சான்றிதழ்களையும் பெற்றிருக்கிறார். ஏறக்குறைய 10 சர்வதேச கணினி மாநாடுகளில் முக்கிய விருந்தினராக அழைக்கப்பட்டு அதில் கீநோட் அட்ரஸ் செய்திருக்கிறார். 2015 மே 2 கூகுளின் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டு கிளாக் கம்ப்யூட்டிங் இன் கூகுள் ஆப்ஸ் ஃபார் எஜுகேஷன் என்கிற தலைப்பில் சுமார் 150 நாடுகளில் இருந்து வந்திருந்த கணினி வல்லுநர்களின் மத்தியில் உரையாற்றி அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார். நமது இந்திய இஸ்ரோவின் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு இவருக்கு இஸ்ரோ சேட்டலைட்ஸ் என்ற விசாலினிஸ்ட் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் ISACVNMS என்ற திட்ட விலை கொடுக்கப்பட்டது. திட்டம் முடிப்பதற்கான கால அவகாசம் 2 வருடம் என்று இருந்த போதிலும் முழு திட்டத்தின் செயலாக்கத்தை 35 நாட்களிலேயே முடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் விசாலினி. 2015 பாரத பிரதமர் மோடியுடன் வீடியோ கான்ஃபரன்ஸின் மூலம் உரையாற்றினார் விசாலினி. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை தனது 3 வயதிலும் 14 வயதிலும் சந்தித்து வாழ்த்துகளையும் ஆசைகளையும் பெற்றிருக்கிறார் விசாலினி. தனது 19 வயதுக்குள் இத்தனை சாதனைகளை செய்த விசாலினி தற்போது அசர்டிவ் டெக்னாலஜி ஃபார் மென்டலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் SOS எக்யூப்மெண்ட் ஃபார் சோல்ஜர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன் இந்த 2 திட்டங்களிலும் தனது கவனத்தை செலுத்தி வருகிறார். தமிழ்நாட்டின் பொக்கிஷமாக விளங்கும் விசாலினியை ஆதரிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். Thank you guys for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம TechNext YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.